கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 14:28-29 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு ஏன் படகை விட்டு இறங்க வேண்டும் என்று விரும்பினார் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இயேசு அவரை அழைத்த போது அவரால் தண்ணீரில் நடக்க முடியும் என்று திடீரென்று அவர் எப்படி நினைத்தார்? இயேசு குருடர்களின் கண்களை திறந்தார், தொழுநோயாளிகளை சுகமாக்கினார். இதையெல்லாம் அவர் பார்த்துதான் அதற்கு காரணம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், அது உண்மைதான். ஆனால் படகில் இருந்து மற்ற சீஷர்களும் அதையெல்லாம் பார்த்தார்களே, அவர்கள் ஏன் படகை விட்டு இறங்கவில்லை? அது தன்னுடைய நேரம் என்பதை பேதுரு புரிந்து கொண்டிருந்தார் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் தன்னுடைய விசுவாசத்தை அடல் மூட்டி எழுப்பினார். தேவன் தன்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்ததை தன்னால் நிச்சயமாக செய்ய முடியும் என்று நினைத்தார். பேதுரு இயேசுவிடம் கேட்டார், வா என்று அவர் சொன்னார். மாறாக, பேதுருவே, படகிலேயே இரு, நான் தேவனுடைய குமாரனாய் இருப்பதால் தண்ணீரில் நடக்கிறேன், நீ உன்னை யார் என்று நினைத்து கொள்கிறாய்? உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, படகிலே இரு என்று இயேசு சொல்லவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு அப்படி சொல்லவில்லை, மாறாக அவர் சொன்னார், பேதுருவே, எனக்கு உன் விசுவாசம் பிடித்திருக்கிறது, உன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாய், இது எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். தேவ பிள்ளைகளே, அதே தைரியமும் விசுவாசமும் உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். இதுவே உங்களுடைய நேரம், இதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். இனி இது வேலை செய்யாது என்று நினைத்து கொண்டு உங்களுக்குள்ளேயே புதைத்து கொண்ட உங்கள் கனவுகளையும் விருப்பங்களையும் திரும்பவும் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். அதற்கான நேரம்தான் இது. இது உங்களுடைய நேரம். உங்கள் படகை விட்டு கீழே இறங்கி வெளியே காலடி எடுத்து வையுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆரம்பித்த நற்கிரியைகளை நிச்சயம் நீர் முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்டு அதை பின்பற்றி வரும்படி எங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.